எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சாம்பார் பொடி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். மசால் பொடி அதாவது சாம்பார் பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் விரலி மஞ்சள், 100 கிராம் ஜீரகம், காய்ந்த மிளகாய் 1/2 கிலோ, கொத்தமல்லி விதை 1/2 கிலோ, வெந்தயம் 50 கிராம், கடுகு 25 கிராம், 200 கிராம் துவரம் பருப்பு, 200 கிராம் கடலை பருப்பு, 200 கிராம் உளுந்தம்பருப்பு, கட்டி பெருங்காயம் 1. பெருங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி 200 கிராம். சாம்பார் பொடி செய்வதற்கு அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ரோஸ்ட் ஆனதும் வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கடாயில் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் பொரிகிற வரையும் ரோஸ்ட் பண்ணி வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கடாயில் காய்ந்த மிளகாய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலர் மாறுற வரையும் ரோஸ்ட் பண்ணிட்டு வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வத்தல் முறுகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடாயில் கொத்தமல்லி விதை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினதும் வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மீதமுள்ள கொத்தமல்லி விதையை கடாயில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கடாயில் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கடாயில் தனித்தனியாக உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து கலர் மாறுற வரையும் ரோஸ்ட் பண்ணிட்டு வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
கடாயில் வெங்காயம் சேர்த்து கலர் மாறினதும் வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கடாயில் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பொரிஞ்சதும் வேற பாத்திரத்தில் மாத்திக்கலாம். வறுத்த பொருள்லாம் நல்லா ஆறினதும் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்ச பொடியை பேப்பரில் பரப்பி விட்டு நல்லா ஆறினதும் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடியை கவரில் மாற்றிடலாம். சாம்பார் பொடியை ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மாதம் வரையும் யூஸ் பண்ணலாம். சாம்பார் பொடி ரெடி.